ஐஎஸ் நம்ம ஐடம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிக்ஸ்த் டே என்னோட சிக்ஸ்த் டே. ஸோ சிக்ஸ்த் டோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் நீங்கள் அப்படி நான் போகிற ஒவ்வொரு டேக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு அப்டேட் வரும். ஓகே, சிக்ஸ் டேட அப்டேட் நான் ஸ்லோ பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு 70 கிராஃப்ட்டும் இந்த இடத்துல ஒரு 1100 கிராஃப்ட்டும் வச்சுருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 1170 கிராஃப்ட் வச்சுருக்கோம். ஸோ எடுத்தோன்னா இங்கேயும் இங்கேயும் எடுத்தோம், இங்கேயும் இந்த பக்கம் வந்து இந்த பக்கமும் அந்த 1100 ஹேட்ஸ் கிராஃப்ட் எடுத்துரும். இங்கேருந்து ஒரு 70 கிராஃப்ட் எடுத்து வச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதுலேருந்து இது வரைக்கும் பண்ணோம் ரைட்டா. ஸோ இங்கே வந்து நிறைய கேப்ஸ் இருந்ததுனால மறுபடியும் நம்ம ரெண்டாவது ஒரு ஹேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேட் ட்ரான்ஸ்ஃபர்லேயே ரிசல்ட் வந்தது, பட் இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு டென்சிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம ரெண்டாவது ஹேட் ட்ரான்ஸ்ஃபர் போயிருக்கோம். ஸோ நல்லா டென்சிட்டியாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த இது இந்த சைடில் அந்த நேற்று ஒரு பேண்டேஜ் போட்டிருந்த மாதிரிலாம் அந்த பேண்டேஜ் வந்து நேற்று கழட்டினேன். ஸோ அதுவும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேண்டேஜ் எடுத்துட்டதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு பாருங்கள். இந்த சைட்லேயும் இந்த சைட்லேருந்து ஹேட்ஸ் எடுத்தாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் இது வந்து இது வரைக்கும் எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த சைடும் இது வந்து இது வரைக்கும் டே பை டே ஒரு வீக்கே எதுக்கு அப்டேட் போடுறோம்னா, நம்ம வந்து அடுத்த ஒரு நாள் எப்படி எனக்கு என்ன என்ன எப்படி இருக்குது அப்டேட் அப்படின்னு கரெக்டாக தான் போடுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டில் நம்மளோட வீக்கே இருந்தது, இந்த இடத்துல இப்போ வீக்கெல்லாம் நார்மலாகிடுச்சு. அதே நான் 3000 கிராஃப்ட் பண்ணும்போது இந்த வீக்கை வந்து ஒரு இன்னொரு 2 டேஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது, ஒரு 8 டேஸ். ஸோ எவ்வளோ கிராஃப்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த வீக்கே இருக்கும். ஏன்னா வந்து நான் எவ்வளோ ஹோல்ஸ் போடுறாங்க அதை பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஏன்னா அவங்க நிறையா அந்த லோக்கல் அனசைஸ் போடுவாங்க பார்த்திங்கன்னா, அதுவுமே வந்து வீக்கத்தை உண்டாக்கும். ஏன்னா அது இந்த இன்ஜெக்ஷனில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த லிக்விட் போதில்ல. ஸோ அந்த லிக்விட் வீக்கம் தான், மற்றபடி அது பெரிய எந்த வீக்கெலாம் இல்லை, அது போயிடும். ஒரு 4 to 7 டேஸ்க்குள்ளே அந்த வீக்கெல்லாம் போயிடும். ஸோ வலி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வலி இருக்குது. இங்கே இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக வலி இருக்குது, இங்கே இருக்குது. பட் இங்கே நேற்று இருந்த வலியோட இப்போ இப்படி பண்ணால் கூட எனக்கு வலிக்கலை. இந்த தாடியில் எடுத்தது மேபி தாடியில் ஃபுல்லாக அப்படி எடுத்தவங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு 1 டே 2 டேஸ்க்கு வலி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம், 70 தான் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து சுத்தமாக இங்கே வலி தெரியல, கம்ப்ளீட்டாக தெரியல. ஸோ மற்றபடி இங்கே வந்து இரும்பும் போதும் தும்பும் போதும் வலி தெரியுது. நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கோம், இரும்பில் வந்தாலும் சொல்லி இப்படி பிடிச்சிட்டு இரும்புங்க, தும்பில் வந்தாலும் இப்படி இங்கே பிடிச்சிக்கங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நமக்கு ஏன்னா வந்து இது ஷேக் ஆகும், ரொம்ப ஷேக் ஆகும். ஸோ நிறைய கிராஃப்ட் வச்சுருக்கீங்கன்னா அது
அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த கிராஃப்ட் வந்து டச் பண்ணாதீங்க. ஒரு 10 டேஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். அது டச் பண்ணிங்கன்னா அந்த கிராஃப்ட் வந்து அந்த ரூட்டோட சேர்த்து வெளியே வந்துடும். ஸோ ரூட் வந்து உட்காரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரூட் உட்காந்ததுக்கப்புறம் ஹேர்க்கு விழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் 10 டேஸ் தொடவே தொடாதீங்க. அதுக்கப்புறம் அதுவே விழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு 6வது நாள். ஸோ நீங்கள் வந்து தலையை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண போகிறேன். ஸோ அதையுமே நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன், எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ இப்போ இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ தான் வரும். ஸோ அது எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதான் 6th டேவோட அப்டேட்டு. நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் எப்படி தமிழ்லேயே பார்த்து ஹேர் ட்ரான்ஸ்பர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ, ஸோ அதே மாதிரி தமிழ்லேயே வந்து நம்ம ஹேர் ட்ரான்ஸ்பர் பற்றி தமிழ் ஹேர் ட்ரான்ஸ்பிளன்ட் .com அந்த பிளாக்ல வந்து எழுதிட்டு இருக்கோம். நம்ம கீழே போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ உங்களுக்கு தமிழில் நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஹேர் ட்ரான்ஸ்பர் பற்றி படித்து தெரிஞ்சிக்கணும், இல்லை ஹேர்ஸை பற்றி படித்து தெரிஞ்சிக்கணும், நீங்கள் அந்த பிளாக்ல படிச்சிக்கலாம். நம்ம அதை எழுதி தமிழில் எழுதிட்டே இருக்கோம். ஸோ டெய்லியும் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அங்கே நீங்கள் தமிழில் படித்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் படித்து தெரிஞ்சிக்கலாம், இல்லை நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், வெல்கம்.